ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைத்தான் டைப்பரில் உள்ள ஹெல்ப் டெக்ஸ்ட்டை பற்றி அதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹெல்ப் டெக்ஸ்ட்டுங்கிறது மோஸ்ட்லி வந்துட்டு சிஎல்ஐ ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா நமக்கு வந்துட்டு எந்த கை இன்டர்ஃபேஸும் இருக்காது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன ஹெல்ப் டெக்ஸ்ட்டும் தான் வந்துட்டு அந்த எண்ட்யூசரை வந்துட்டு நம்ம ஸ்கிரிப்டை ரன் பண்ணும்போது அவங்கள வந்துட்டு ஹோப்ஃபுல்லி வந்துட்டு வழி நடத்தும் அப்படியே பார்க்கும்போது. ஓகேங்களா? அதனால் ஹெல்ப் டெக்ஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இந்த டைப்பரில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டைப்பரை வந்துட்டு நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். ஸோ டைப்பரில் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது எரர் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்துட்டு நான் வித்தவுட் ஹெல்ப் டெக்ஸ்ட்டோட ஜஸ்ட் நான் அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்போ வந்துட்டு ஒன் மிஸ்ஸிங் ஆர்குமெண்ட்னு சொல்லிட்டு எரர் வருது. ஸோ ஆனால் அதே சமயம் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஹெல்ப் டெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு எதுக்காண்டி யூஸ் ஆகுதுங்கிறது தான் அந்த ஹெல்ப்பில் போட்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுக்கும் என்ன மீனிங், ஸோ எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அது எனக்கு ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் ட்ரிபிள் டாட் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ திரும்ப நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நேம் வந்து ரெக்வயர்டு. ஓகேங்களா? ஸோ என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஆப்ஷனில் ஆர்குமெண்ட் இருக்குன்னா, ஸோ நேமு, அந்த நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஹெல்ப் டெக்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட்லி நமக்கு இது இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது தேவையானது. ஓகேங்களா? ஸோ நேம்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, அது வந்துட்டு ரெக்வயர்ட் ஆப்ஷனல் கிடையாது. இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஹெல்ப் டெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ நாம் இப்போ வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அந்த ஹெல்ப் டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நோட் மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அந்த ஹெல்ப் டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட் ஹெல்ப் டெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ கோடுக்கு போயிடும். இப்போ அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வந்துட்டு நான் ஹெல்ப் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுங்கிற போது இந்த நேமு, இந்த நேமுக்கு வந்துட்டு நான் ஹெல்ப் டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹெல்ப் டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா This is used for to say hi. So, என்னோட நேமை வந்துட்டு ஒரு நேமை வாங்குறேன். வாங்கிட்டு அதை வாங்கிட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு ஹாய் அந்த நேமை கொடுத்தேன்னா அந்த ஹாய் நேம்ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த நேம் வந்துட்டு நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா திஸ் இஸ் யூஸ்டு டு ஃபார் டு சே ஹாய். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஹெல்ப் டெக்ஸ்ட்டை போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஆகிருக்குனா, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா நேம் ரெக்கார்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேமு, திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் டு சே ஹாய். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஹெல்ப் டெக்ஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரெக்கார்ட் ஆயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஹாய் டெக் வில். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இது வந்துட்டு இது பண்ணியாச்சு ஆர்குமெண்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம இதுக்காண்டி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு பைத்தானில் வந்துட்டு டாக் ஸ்ட்ரிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ட்ரிபிள் கோட்ஸுக்கில் வந்துட்டு அதை ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்படி வந்துட்டு நான் ஒரு டாக் ஸ்ட்ரிங் கூட இந்த இது கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ரன்ல ஜஸ்ட் வந்துட்டு ஹெல்ப் டெக்ஸ்ட் பார்க்கலாம். பார்த்தோம்னா திஸ் இஸ் அ பைத்தான் டைப்பர் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இது தான் வந்துட்டு நம்ம டாக் ஸ்ட்ரிங் குள்ளே கொடுத்துருந்தது. ஓகேங்களா? அது வந்துட்டு காமனாக மேலே வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு இந்த ஆர்குமெண்ட்டுக்கு என்ன ஹெல்ப் டெக்ஸ்ட்டுங்கிறது கீழே ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுக்கு நேராக வந்துடும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் இதுவும் நம்ம வந்துட்டு முடிச்சாச்சு. ஹெல்பர் வித் டிஃபால்ட். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா டிஃபால்ட் வேல்யூ இது பண்ண போகிறேன். டிஃபால்ட் வேல்யூஸ் மீன்ஸ் ஓகே, நான் இப்போ வந்துட்டு நான் எந்த வேல்யூமே இதுக்கு பாஸ் பண்ணேன்னா நேமுங்கிற இடத்துல அவங்களே கொடுப்பாங்க. ஓகேங்களா?
இப்போ வந்துட்டு டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அருண்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேங்களா, எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன வருது, நேம் வருது. நேம் திஸ் இஸ் யூஸ் டு பார்ட் டு சே ஹாய். டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு அருண்னு சொல்லி நான் செட் பண்ணியிருக்கேங்கிறது வரைக்கும் வந்தேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஹாய் அருண்னு சொல்லி ப்ரிண்ட் ஆகுது. இதே இது வந்துட்டு நான் வேல்யூ பாஸ் பண்ணுறோம்னா அந்த வேல்யூ வந்துட்டு ப்ரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதில் இதுதான். ஸோ ஹெல்ப்பர் வித் டிஃபால்ட் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹையர் டிஃபால்ட். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு என்னென்னா நம்ம ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஹெல்ப்பர் டெக்ஸ்ட் வந்துட்டு போடும்போது வந்துட்டு தெரிஞ்சிடுது. ஓகேங்களா, எனக்கு வந்துட்டு டிஃபால்ட் வேல்யூஸ் வந்துட்டு சில சமயம் நான் யூசருக்கு எண்ட் யூசருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த இதை யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, அந்த ஹெல்ப்பரை வந்துட்டு நான் வந்துட்டு ஹைட் பண்ணுவேன். ஷோ டிஃபால்ட். ஸோ நான் ஷோ டிஃபால்ட்டை வந்துட்டு நான் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஏன்னா என்ன நேம் மட்டும்தான் இருக்குது, அதுக்கான ஹெல்ப்பர் டெக்ஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, அதில் டிஃபால்ட் வேல்யூஸ் வந்துட்டு ப்ரிண்ட் ஆகல. பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாகவே இதோட வேல்யூஸ் வந்துட்டு ட்ரூன்னு தான் இருக்கும். அதனால் நம்ம ட்ரூன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ காமிச்சிடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஹைட் டிஃபால்ட் முடிச்சாச்சு. கஸ்டம் டிஃபால்ட் ஸ்ட்ரிங். ஓகேங்களா, ஸோ கஸ்டம் டிஃபால்ட் ஸ்ட்ரிங்னா இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு அருண்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குது, இதுதான் டிஃபால்ட் ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த டிஃபால்ட் ஸ்ட்ரிங் வந்துட்டு யூசருக்கு காமிக்க முடியாது, காமிக்கக்கூடாது. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் காமிச்சிக்கணும் அப்படிங்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டுக்குள்ளே என்ன பண்ணலான்னா என்ன பண்ணியிருக்கேன், சாரி ஐ ஹைட் த டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ என்ன சொல்லுது, நேம் திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் டு சே ஹாய். ஓகேங்களா, இது ஹெல்ப் டெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ. டிஃபால்ட் வந்துட்டு என்னென்னு கொடுத்துருங்கன்னா சாரி ஐ ஹைட் டு ஹைட் த டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தது வந்திருக்கேன். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு கஸ்டம் டிஃபால்ட்டு. ஓகேங்களா, ஸோ அதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஹெல்ப் நேம். ஸோ ஓகேங்களா, கஸ்டம் ஹெல்ப் நேம்ன்றது வேறு ஒன்றுங்களா காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆர்குமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நேம்ன்றது. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு எதை மீன் பண்ணி வருதுன்னா இதில் வந்துட்டு நம்ம ஆர்குமெண்ட் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் நேம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கேப்ஸ் நேம்னு சொல்லிட்டு நம்ம ஆர்குமெண்ட் கொடுக்குறது. ஸோ இந்த எண்ட் யூசருக்கு இந்த நான் ஆர்குமெண்ட் இந்த வேரியபிளை வந்துட்டு நான் எக்ஸ்பிளிசிட் பண்ணணுமா. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எண்ட் யூசருக்கு வந்துட்டு நான் இதையும் வந்துட்டு நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா அதையும் வந்துட்டு நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் வந்துட்டு தூக்கிடுறேன். ஸோ மெட்டாவருங்கிறது தான் அதோட இருக்குது. ஸோ மெட்டாவருக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், யூசர் நேம். ஓகே, இப்போ யூசர் நேம்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா ஓகே இப்போ வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் உள்ளதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கொடுத்துருக்குற ஆர்குமெண்ட்டை வந்துட்டு கேப்டில் கேப்ஸாக மாற்றி அப்படியே இங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருக்கு. ஸோ நம்ம கொடுத்த யூசர் நேம். ஸோ இதில் நீங்கள் ஸ்பெஷல் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் இதையும் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஹெல்ப் நேம். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைட் சிஎல்ஏ ஆர்குமெண்ட் வித் ஹெல்ப். ஓகே, ஸோ என்னென்னா இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஆர்குமெண்ட் வந்துட்டு இங்கே ஷோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எதுனா யூசருக்கு வந்துட்டு பார்த்தனும் புரியணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தண்ணி.
ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டே வந்துட்டு நான் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா. ஸோ இது மோஸ்ட்லி வந்துட்டு நமக்கு வந்துட்டு தேவைப்படாது. ஏன்னா நம்ம எப்பயுமே வந்துட்டு என்யூசருக்கு வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதை புரியணும், இந்த ஹெல்ப் டெக்ஸ்ட்டை பார்க்கும்போது புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கொடுக்குறது. சமய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்கீங்க, அது யூசருக்கே தெரியணும்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் வந்துட்டு ஹைட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம்னா ஹிட்டன் வந்துட்டு ட்ரூன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஹிட்டன் வந்துட்டு ட்ரூன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆர்கியூமெண்ட்டே கன்ஃபர்ம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இது எதுவுமே தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் உள்ள எல்லா ஹெல்ப் டெக்ஸ்டில் உள்ள எல்லா பார்ட்டும் பார்த்துட்டோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.